தத்தளிக்கிறது கொழும்பு. கடைகளுக்குள் புகுந்த வெள்ளத்தால் பெரும் பதற்றம். 19 பிரிவுகளுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை. மின்னல் தாக்கத்துக்கு இலக்கான நிலையில் 10 பேர் உயிரிழப்பு. தமிழர் தலைநகரில் பீகாரை அமைப்பு வெடித்தது போராட்டம். கச்சதீவு குறித்து நிரந்தரமான தெளிவான முடிவு எடுக்கப்பட வேண்டும். சித்தார்த்தன் எம்பி. நாட்டின் மூளை முடுக்கெல்லாம் பொதுஜன பெரமுடுவின் கிளை பிரிவுகள். நாமல் ராஜபக்ச அறிவிப்பு. யாழ்ப்பாண இளைஞன் கட்டுநாயக்கவில் அதிகாலை வேளை கைது. கச்சதீவு மீட்பு விவகாரம் இந்திய நீதிமன்றம் வழங்கிய அதிரடி அறிவிப்பு. மற்றொரு இலங்கையர் இந்தியாவில் கைது. கொழும்பில் நேற்றிரவு முதல் பெய்த அடைமழை காரணமாக பிரதான வீதிகள் உள்ளிட்ட தாழ்நில பிரதேசங்கள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. சில இடங்களில் முழங்கால்கள் வரைக்கும் வெள்ள நீர் தேங்கி நிற்கின்றது. இந்த நிலையில் ஒரு சில நேரங்களில் மழையுடன் காற்றும் வீசியது. இதனால் விளம்பர பலகைகள் முறிந்து விழுந்துள்ளன. மரங்களும் ஆங்காங்கே முறிந்து விழுந்துள்ளன. கொழும்பு புறக்கோட்டை ரயில் நிலையத்திற்கு முன்பாக பாரிய மரம் ஒன்று முறிந்து விழுந்துள்ளதை அடுத்து அந்த பிரதேசத்தின் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. ஒல்கேட் மாவட்ட பகுதியின் போக்குவரத்து ஒரு வழியாக மட்டப்படுத்தப்பட்டுள்ளது. கொழும்பு நகர சபையின் தீயணைப்பு பிரிவினரும் பாதுகாப்பு படையினரும் இணைந்து மரத்தை அகற்றும் பணிகளை தற்போது மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டின் சில பகுதிகளில் இன்று பெய்து வரும் கடும் மழை காரணமாக 4 மாவட்டங்களில் உள்ள 19 பிரதேச செயலக பிரிவுகளுக்கு தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளது. தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தினால் வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பின்படி காடி மாவட்டத்தில் பத்தேககா, எல்பிட்டிய மற்றும் நாகோட பிரதேச செயலக பிரிவுகளுக்கு முதல்நிலை மண்சரிவு அபாய அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளதுடன் வள்ளலாவிட்டு பாலிந்துடுவர மத்துகம மற்றும் களத்துறை மாவட்டம் மற்றும் புலத்சிங்களவில் உள்ள இங்கிரிய பிரதேச செயலக பிரிவுகளில் 2 நிலை எச்சரிக்கை அறிவிப்பும் பிராந்திய செயலகத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. கேகாலை மாவட்டத்தில் ருவன்வெல்ல, புலத்கோகப்பிட்டிய, ஜட்டியந்தோட்டை, தெரணியகல மற்றும் திகியோவிட்டு ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கு முதல்நிலை மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ரத்தினபுரி மாவட்டத்தில் கலவன, கெரியல்ல மற்றும் அஜகம மாவட்ட செயலக பிரிவுகளுக்கு முதல்நிலை எச்சரிக்கை அறிவிப்பும் அகலியகொட, குருவிட்ட மற்றும் இரத்தினபுரி மாவட்ட செயலக பிரிவுகளுக்கு 2 நிலை மண்சரிவு எச்சரிக்கை அறிவிப்பும் வெளியிடப்பட்டுள்ளது. இப்பிரதேச செயலகங்களில் கடந்த 24 மணித்தியாலங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதால் தொடர்ந்தும் மழை பெய்தால் மண்சரிவு அபாயம் குறித்து அப்பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அவதானமாக இருக்குமாறு கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் கேட்டுக் கொண்டுள்ளது. திருகோணமலை இலுப்பைக்குளம் பகுதியில் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ள பொருளுக்கந்த ரஜமகாபிகாரிக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்றைய தினம் மனித சங்கிலி போராட்டம் ஒன்று திருகோணமலை சாம்பல் தீவு பாலத்திற்கு அருகில் முன்னெடுக்கப்பட்டது. குறித்த போராட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களான கஜேந்திரகுமார், பொன்னம்பலம், செல்வராஜா, கஜேந்திரன் உட்பட பெருமளவான மக்கள் கலந்து கொண்டு இலுப்பைக்குளம் பெரியகுளம் சந்திக்கு அண்மையில் அமைக்க திட்டமிடப்பட்டு வருகின்ற பிகாரிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் முகமாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பௌத்தர்கள் இல்லாத இடத்தில் பௌத்த விகாரை எதிர்க்க பெரியகுளம் விகாரை கட்டமாடத்தை உடனடியாக நிறுத்து, தொல்லிகள் திணைக்களம் பௌத்தத்துக்கு மட்டுமா, தொல்லிகள் திணைக்களமே இனவாதத்தை தூண்டாதே என்ற வாசகங்களை ஏந்தியவாறும் கோஷங்களை எழுப்பியவாறும் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். விருந்து பசாரத்தில் உணவருந்திய நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாம்பலப்பிட்டிய திடீர் சுகயீனம் ஏற்பட்ட நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலையிலேயே இவ்வாறு அனுமதிக்கப்பட்டுள்ளார். கேகாலையில் இடம்பெற்ற வைபவம் ஒன்றுக்கு பின்னர் அங்கு நடத்தப்பட்ட விருந்து பசாரத்தில் கலந்து கொண்டதன் பின்னரே திடீரென சுகயீனம் அடைந்துள்ளார். உணவு ஒவ்வாமையால் திடீரென சுகயீனம் அடைந்திருக்கலாம் என்று தெரிவித்துள்ள போலீசார் விருந்து பசாரத்தில் உணவு சமைத்தவர்களிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக தெரிவித்துள்ளனர்.
நாடளாவிய ரீதியில் கிராம சேவகர் பிரிவு அனைத்திலும் கிளை பிரிவுகளை நிரப்பும் வேலை திட்டம் நேற்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். கிராமத்திலிருந்து பிறந்த அரசியல் கட்சியான பொதுஜன பெருமன கிராமத்தின் அரசியலை வலுப்படுத்துவதுடன் இலங்கையின் மூளை முடுக்கெல்லாம் கிளை பிரிவுகளை நிரப்பும் பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளதாகவும் நாமல் ராஜபக்ச கூறியுள்ளார். நாட்டில் மிகவும் ஜனரஞ்சகமான அரசாங்கத்தை உருவாக்குவதற்கான பணிகளை விரைவில் ஆரம்பிப்போம். தற்போதைய அரசாங்கத்தின் நன்மைகளை அனைத்து தரப்பு மக்களும் எடுத்து செல்வதற்கு தேவையான கிராமிய தலைமைத்துவத்தை உருவாக்குவதற்கு கட்சியாக செயற்படுவோம். பொதுஜன பெருமன எதிர்கால தேர்தல்களை வெற்றிகரமாக எதிர்கொள்ளும் கடந்த காலங்களில் கட்சியின் மறுசீரமைப்பு வேலை திட்டத்தை வலுப்படுத்த பங்களித்த அனைவருக்கும் நன்றி. பொதுஜன பெருமன எப்போதும் மக்களின் கட்சியாகவே இருந்துள்ளது. போலி பிரசாரங்கள் மூலம் எம்மை மக்கள் மத்தியில் இருந்து பிரிக்க பார்த்தனர். ஆனால் அவர்களின் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் தோல்வியிலேயே முடிந்துள்ளன. நாட்டு மக்கள் அனைவரும் மீண்டும் எம்முடன் இணைந்துள்ளனர் என்று தெரிவித்துள்ளார். கச்சத்தீவு இலங்கையிடம் இருக்கிறதா அல்லது இந்தியாவிற்கு கொடுப்பதா என இவைகள் சம்பந்தமாக அந்த இரண்டு நாடுகளும் தெளிவாக ஆராய வேண்டும் என தமிழீழ விடுதலைக் கழகத்தின் தலைவரும் இலங்கையின் நாடாளுமன்ற உறுப்பினருமான தர்மலிங்கம் சித்தார்த்தன் தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் அவரது இல்லத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது ஊடகவியலாளர் ஒருவர் தமிழ்நாட்டு மீன்வள அமைச்சர் கச்சத்தீவை மீட்க வேண்டும் என கூறியுள்ளார். இதுகுறித்து தங்களது நிலைப்பாடு என்ன என வினவிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். கச்சத்தீவை மீட்பது அல்லது கச்சத்தீவு யாரிடம் இருப்பது, இலங்கையிடம் இருப்பதா அல்லது இந்தியாவுக்கு கொடுப்பதா, இவைகள் சம்பந்தமாக ஒரு அந்த இரண்டு இந்த இரண்டு நாடுகளும் தெளிவாக ஒரு ஆராய வேண்டும். முன்பு இலங்கை கொடுத்தது, ஒரு காலத்தில் இலங்கை வைத்திருந்தது, பின்பு இலங்கை இந்தியாவுக்கு கொடுத்தது, ஆரம்ப காலங்களில் இந்தியா வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. இப்படி பல கதைகள், பல உண்மைகளும் கதைகளும் சென்று கொண்டிருக்கின்றது. ஆகவே இதற்கு ஒரு நிரந்தர ஒவ்வொரு முறையும் இந்தியா இலங்கை கொடுக்கிறதும் இலங்கை இந்தியா கொடுக்கிறதுமாக இருக்கக்கூடாது. இது ஒரு சரியான முடிவெடுக்கப்பட்டு இது யாருக்கு என்பதை மிக தெளிவாக ஒரு முடிவு எடுக்கப்பட்டு செய்யப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். பெருந்திரளான மக்களிடம் உங்கள் வியாபார நாமத்தை கொண்டு சேர்க்க சிறந்த சந்தர்ப்பம், நழுவ விடாதீர்கள். நல்லூர் ஸ்ரீ கந்த சுவாமி ஆலய திருவிழாவில் 20:10 LED திரையில் உங்கள் விளம்பரங்களை காட்சிப்படுத்த இப்போதே அழையுங்கள். அமைச்சரவை அமைச்சர்கள் தமது பொறுப்புகளை உரிய முறையில் நிறைவேற்ற தவறினால் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபிகுணவர்தன தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் தொகுதிக்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். கெகலியர் ரம்புக்வெல்ல மீதான வெறுப்பு காரணமாக அவருக்கு எதிராக கொண்டுவரப்படும் நம்பிக்கையில்லா பிரேரணையை உறுதியாக பொதுஜன பெருமன தோற்கடிக்கும். மிகவும் இக்கட்டான சூழலில் நாட்டின் சுகாதாரத்துறையை வீழ்ச்சியடைய விடாது கெகலியர் ரம்பு பாதுகாத்துள்ளார். அரசியல் நோக்கங்களுக்காக கொண்டுவரப்படும் எந்த ஒரு பிரேரணையையும் தோற்கடிப்பதில் கட்சி என்ற ரீதியில் பொதுஜன பெருமன உறுதியாக இருப்பதுடன் அனைத்து உறுப்பினர்களும் ஓரணியில் உள்ளனர். அரசில் இருக்கும் அமைச்சர்கள் தங்கள் பொறுப்பை சரியாக நிறைவேற்றவில்லை என்றால் அவர்களுக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுப்போம். அமைச்சர் பதவியை அமைச்சர்கள் தமது சொத்தாக பயன்படுத்தினால் அப்போது நம்பிக்கையில்லா பிரேரணையை எதிர்க்கட்சி அல்ல நாம் தான் கொண்டுவருவோம் என்ற எச்சரிக்கையையும் விடுகின்றோம் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த சில மாதங்களாக வைத்தியசாலைகளுக்கு பற்றாக்குறையாக இருந்த சுமார் 400 வகையான மருந்துகளை சுகாதார அமைச்சு வழங்கியுள்ளதாக மேலதிக செயலாளர் கலாநிதி சமன் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இந்த மருந்துகள் அவசரகால கொள்வனவுகளின் கீழ் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளன. வைத்தியசாலைகளில் சுமார் 77 மருந்துகள் பற்றாக்குறையாக இருப்பதாகவும் மருத்துவ விநியோக பிரிவில் மொத்தம் 231 மருந்துகள் பற்றாக்குறையாக இருப்பதாகவும் அந்த அதிகாரி மேலும் தெளிவுபடுத்தினார். இந்த நிலையில் தேவைக்கேற்ப இந்த மருந்துகளை கொள்முதல் செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். பொய்யான தகவல்களை வழங்கி மலேசிய அதிகாரிகளை ஏமாற்றி கடவுச்சீட்டை பயன்படுத்தி ஜோர்டானுக்கு தப்பி செல்ல முயன்ற இலங்கை இளைஞர் ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தின் புறப்படும் முனையத்தில் இன்று காலை குடிவரவு மற்றும் குடியகல்வு எல்லை அமுலாக்க பிரிவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். ஜாழ்பாடத்தைச் சேர்ந்த 22 வயதுடைய இளைஞனை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் என போலீசார் தெரிவித்தனர். ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் ஊடாக ஜோர்தானுக்கு தப்பி செல்வதற்காக அவர் இன்று அதிகாலை 3:30 மணியளவில் ஏர் அரேபியா விமானமான G951 செல்வதற்காக கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார். ஏர் அரேபியா விமான சேவை அனுமதி வழங்கும் பணியை மேற்கொள்வதற்காக வந்த அவர் குடிவரவு மற்றும் குடியகல்வு எல்லை ஆய்வு பிரிவு அதிகாரிகளிடம் சமர்ப்பித்த கடவுச்சீட்டு உள்ளிட்ட ஆவணங்களில் சந்தேகம் ஏற்பட்டதால் கைது செய்யப்பட்டுள்ளார். தோட்டாபாய ராஜபக்ச ஜனாதிபதியாக பதவி வகித்த காலத்தில் அவரின் மிரிகான வீட்டு
வளாகத்தில் ராணுவ பஸ்ஸுக்கு தீ வைத்த நபர் ஒருவரிடமும் 5 மாதங்களும் கடந்துள்ள நிலையில் சிஐடியினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கோட்டாபய ராஜபக்சவின் மெரிகான வீட்டுக்கு முன்னால் 2020 மார்ச் 31 போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதனால் அப்பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது. அன்றிரவு போராட்டத்துக்கு மத்தியில் ராணுவ பஸ் ஒன்றுக்கு தீ வைக்கப்பட்டது. இது தொடர்பான விசாரணை சிஐடியினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. விசாரணைகளை முன்னெடுத்து வந்த அதிகாரிகள் பிரதான சந்தேக நபர் மகியங்கடி பகுதியில் உள்ளார் என்பதை கண்டறிந்தனர். இதனையடுத்து அவர் நேற்று முன்தினம் இரவு கைது செய்யப்பட்டுள்ளார். 33 வயதான மகியங்கடி பகுதியைச் சேர்ந்த நபரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். கச்சத்தீவு மீட்பு விவகாரம் மத்திய அரசின் கொள்கை ரீதியான முடிவு எனவும் அதில் நீதிமன்றம் தலையிட முடியாது எனவும் இந்திய நீதிமன்றம் அறிவித்துள்ளது. கச்சத்தீவு ஒப்பந்தத்தை ரத்து செய்யுமாறு சென்னை மீனவர்கள் நலன் சங்கம் தாக்கல் செய்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட போதே தலைமை நீதிபதி இதனை அறிவித்து வழக்கினை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. நாட்டை பாதுகாப்பது அனைவரினதும் பொறுப்பாகும். எல்லோர் மீதும் குற்றம் சுமத்தி நாட்டை கட்டியெழுப்ப முடியாது என ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரான வஜிர அபிவர்த்தன தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் வருடாந்த மாநாடு தொடர்பில் கட்சி அமைப்பாளர்களுக்கு அறிவிக்கும் முகமாக கொழும்பில் நடைபெற்ற கூட்டத்தில் வைத்தே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தேசிய கொள்கையொன்றை நாம் உருவாக்க வேண்டும். எதிர்க்கட்சிகள் பொறுப்பை புறக்கணித்த போது சரிந்த நாட்டை ரணில் விக்ரமசிங்கே கட்டியெழுப்பினார். நாட்டை கட்டியெழுப்ப அனைவரும் ஒன்றிணையாவிட்டால் அது எப்போதும் உலகின் முன்பிச்சை எடுக்கும் தேசமாக மாறியே காணப்படும் என்றார். இலங்கையருக்கு உதவியாக செயற்பட்ட மற்றொரு இலங்கையரை இந்திய மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவினர் கைது செய்துள்ளனர். தொம்லூரைச் சேர்ந்த குமார் என்ற நபரை நேற்று கைது செய்யப்பட்டதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இலங்கையிலிருந்து தப்பி சென்று இந்தியாவின் பெங்களூரில் தங்கியிருந்த இலங்கையர் ஒருவரை ஓமானுக்கு தப்பி செல்வதற்கு குறித்த நபர் உதவியாக இந்திய காவல்துறையினர் மேற்கொண்ட முதற்கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இலங்கை குற்றக்கும்பலைச் சேர்ந்த மூவர் அண்மையில் இந்தியாவில் பதுங்கியிருந்த போது அந்நாட்டு பாதுகாப்பு படையினரால் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவர்களுக்கு தங்குமிடம் கொடுத்த 3 பேரை அந்நாட்டு படையினர் கைது செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. சுகாதார அமைச்சரை மாற்றுமாறு கோரி வவுனியாவில் கையெழுத்து போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த கையெழுத்து போராட்டமானது ஐக்கிய மக்கள் சக்தியின் வவுனியா மாவட்ட கிளையினால் வவுனியா செட்டிக்குளத்தில் இன்று முன்னெடுக்கப்பட்டது. அரசு வைத்தியசாலைகளில் ஏற்பட்டுள்ள மருந்து தட்டுப்பாட்டிற்கு உடனடியாக தீர்வு வேண்டும் என கோரி பொதுமக்களிடம் கையெழுத்து பெறும் முகமாக குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. மருந்து தட்டுப்பாட்டை நீக்குவதுடன் தற்போதைய சுகாதார அமைச்சரை மாற்றி மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒருவர் அந்த பதவிக்கு நியமிக்கப்பட வேண்டும் என குறித்த போராட்டம் மகஜரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த போராட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியின் வன்னி மாவட்ட முக்கியஸ்தர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்தியாவின் ஒடிசா மாநிலத்தில் மின்னல் தாக்கத்திற்கு இலக்கான நிலையில் 10 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 8 பேர் வரையில் காயமடைந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. மின்னல் தாக்கத்தினால் ஒடிசாவின் குர்தா, அங்கல், பவுத், ஜெகதீசன்பூர் மற்றும் தேன்கனல் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்களே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். அத்துடன் மின்னல் தாக்கத்தினால் காயமடைந்த 8 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.